ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நம்மளோட சேனலுக்கு வரவேற்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா, ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்றத வாங்க நம்ம வந்து வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். முதல்ல இது என்ன கல்லுன்னு பாருங்களேன். உங்களுக்கு இது என்ன கல்லுன்னு தெரியுதா? இதை நான் எதுக்கு எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னா, நான் இதை வந்து ஃபிஷ் டேங்க்குள்ளே போடுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து வீடு கட்டுற ஜெல்லிங்க, இந்த கருங்கல் ஜெல்லின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஜெல்லி தான் இது. ஃபிஷ் டேங்கில் ரொம்ப நாளாக நான் கல் மாற்றணும்னு ஆசைப்பட்டுட்டே இருந்தேன். பட் கல் வாங்கணுன்னா கல் வந்து ரொம்ப ரேட் அதிகம். அதுவும் இந்த மாதிரி பொடிசாக இருக்க கல்லாம் வந்து ரொம்பவே ரேட் அதிகம். அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், ரொம்பவே யோசித்து யோசித்து, ஏன் நம்ம வந்து கருங்கல் ஜெல்லி போடக்கூடாது அப்படின்னு எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. அதனால் எங்கள் அப்பாட்ட சொல்லி கருங்கல் ஜெல்லி வந்து எடுத்துன்னு வர சொல்லியிருந்தோம். ரோட்டோரத்தில் தான் இருந்துச்சு. அதனால் இதை எடுத்துன்னு வந்து அப்படியே நம்ம ஃபிஷ் டேங்க்குள்ளே போடக்கூடாது. போட்டால் என்ன ஆகும்னு உங்களுக்கே தெரியும். ஃபிஷ்ஷுக்கு தான் ரொம்பவே ஆபத்து. பாருங்கள் எவ்வளோ அழுக்கு வருது. இதை நம்ம அப்படியே தூக்கி ஃபிஷ் டேங்க்குள்ளே போட்டால் பாவம் ஃபிஷ்ஷு அவ்வளோதான், செத்து போயிடும். அதனால் இது எவ்வளோ முடியுமோ நான் வந்து இதை கழுவிக்கிட்டு அதுக்கப்புறம் நான் ஃபிஷ் டேங்க்குள்ளே போட போகிறேன். இதை நான் எத்தனை நாள் கழுவுனேன் அப்படின்னா, ஒரு 3 நாளைக்கு மேலே ஊற வச்சு கழுவுனேன். அப்போ தான் வந்து ஃபிஷ் மீனுக்கு வந்து ஆபத்து இருக்காது. ஏன்னா நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு மீன் வளர்க்குறோம், எவ்வளோ ஆர்வமாக அதை பார்த்துக்குறோம் அப்படின்றனால, நமக்கு வந்து மீன் முக்கியன்றனால நான் வந்து அவ்வளோ நாள் வந்து ஊற வச்சு கழுவுனேன். இப்போ பார்த்திங்கன்னா சுட்டணி பிடிச்சி கழுவுறேன். சுட்டணி பிடிச்சி ஏன் கழுவுறேன், நான் எல்லாத்தையுமே வந்து ஃபிஷ்ஷுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சுடுத்தண்ணி பிடிச்சி கழுவிட்டு தான் பண்ணுவேன். அது வந்து பவுலாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது ஆக்சசரிஸாக இருந்தாலும் சரி. ஏன் அப்படின்னா, இது வேறு நம்ம ரோட்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். சப்போஸ் யாராவது இதில் எச்சு துப்பியிருந்தாங்கன்னா அதில் வந்து பாக்டீரியா கிருமிலாம் இருக்கும்ல, அப்போ வந்து நம்ம இதில் சுடுத்தண்ணி பிடிச்சி கழுவும் போது அந்த பாக்டீரியா வந்து செத்து போயிடும். அதனால் வந்து எவ்வளோ சூடாக தண்ணி வந்து வச்சு கழுவ முடியுமோ அவ்வளோ சூடாக வந்து தண்ணி பிடிச்சி நான் கழுவிக்கிட்டு இருக்கேன். சுட சுட இருக்கல, ஆர்வத்தில் கையை உள்ளே விட்டால் கை பொத்துரும்னு சொல்லி நான் இடுக்கி வச்சுருக்கேன். இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன். இந்த மாதிரி ஜெல்லியில் வந்து கழுவி கீழே ஊற்றும் போது கீழே கொட்டிடும், கீழே போயிடும், வேஸ்ட் ஆயிரும், நமக்கு எல்லாருக்குமே கவலை இருக்கும். அதனால் நான் என்ன பண்ணேன், இந்த மாதிரி பழைய ஃபிஷ் பிடிக்கிற அந்த நெட், அதாவது வடிகட்டி, அதை வந்து நம்ம வந்து வடிகட்டுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு எனக்கு வந்து என்னோடய 7வது அறிவு ஒன்று சொல்லிச்சு. ஏன் நம்ம இந்த யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு அதை வந்து உங்களுக்கும் நான் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா நிறைய பேர் கஷ்டப்படுவீங்க, என்னடா இது, நமக்கு காசு குத்து வாங்கின்னு வந்தோம், கீழே கீழே போய் நிறைய வேஸ்ட் ஆகுது அப்படின்னு. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேஸ்ட் ஆகாது. அடுத்து நான் என்ன பண்ணுறேன்னா, மைல்டான நான் எல்லாத்துலேயும் சொல்கிற விஷயந்தான், சோப்பு யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லுவேன் ஃபிஷ் டேங்க்குக்கு. பட் இது நம்ம வந்து ஜெல்லி வந்து ரோட்லேருந்து எடுத்துன்னு வந்த காரணத்தினால நம்ம வந்து ஹேண்ட் வாஷ், ரொம்ப மைல்டான ஹேண்ட் வாஷ் எடுத்து தண்ணியில் டைல்யூட் பண்ணி அதை வந்து நம்ம இதில் ஊற்ற போகிறோம். சாரி, ஊற்றிட்டேன் ஆல்ரெடி. ஊற்றி அதை வந்து நான் வந்து வச்சு கழுவி அதை ஊற வைக்க போகிறேன். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம இதை க்ளீன் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம மீனுக்கு ரொம்பவே நல்லது. அதுலேயும் நான் வந்து சுட்டு தண்ணி பிடிச்சி தான் கழுவுறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு கழுவ முடியுமோ அந்தளவுக்கு நல்லா. நான் கையை விட்டு கலக்கலான்னு பார்த்தேன், பட் கையை விட்டு கலக்கலாம் கண்டிப்பாக என் கை பொத்துக்கும். அதனால் இந்த கடிக்கட்டி வச்சு நான் கலக்கி இதை கழுவி முடிச்சுட்டேன். இப்போ வந்து நான் பச்சை தண்ணி ஊற்றி கையில் கலக்க போகிறேன். ஏன்னா வந்து சுடு தண்ணி வச்சா அந்த அடிக்கட்டியில் தான் கலக்க முடியுது, அதனால் கம்ஃபர்டபுளாக இல்லை. அதனால் பச்சை தண்ணி பிடிச்சி நல்லா வந்து கையை வச்சு நல்லா அலச போகிறேன். இப்போ நம்ம வந்து இதை ஊற்றிட்டு மறுபடியும் தண்ணி பிடிக்க போகிறோம். மறுபடியும் சுடு தண்ணி பிடிச்சி மறுபடியும் கழுவ போகிறோம். இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட டைம் வந்து நான் தண்ணி பிடிச்சி கழுவி தண்ணி பிடிச்சி கழுவி பண்ணேன். அதே மாதிரி நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், நான் நிறைய தண்ணி பிடிக்க மாட்டேன். ஏன்னா தண்ணியும் சிக்கனமாக நம்ம செலவு பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு அந்த என்னது ஒரு மக்கு தண்ணி தான், அதுக்கு மேலே நான் பிடிக்க மாட்டேன். ஏன்னா தண்ணி சிக்கனமாக செலவு பண்ணணும். என்ன தான் நம்ம வந்து சுத்தமாக பண்ணாலும் தண்ணியும் சிக்கனம் பண்ணிக்கணும். அதுக்கேற்ற மாதிரி ரெண்டுத்தையும் பேலன்ஸாக வச்சுக்கணும். இப்போ ஓரளவுக்கு சோப்புலாம் போயிருக்கு, ஓரளவுக்கு சோப்பு. இன்னும் அந்த மாதிரி நிறைய வாட்டி கழுவுனா சோப்பு போயிடும்.
மறுபடியும் தண்ணி பிடிக்கணும், மறுபடியும் கழுவணும், மறுபடியும் தண்ணி பிடிக்கணும், மறுபடியும் கழுவணும். இதே தான் நான் ரொட்டீனாக பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் வந்து சுடு தண்ணி பிடிச்சி ஒரு இன்னைக்கு சாயந்தரம் ஒரு 5 மணிக்கு பிடிச்சி ஊற வச்சேன்னா மறுநாள் வந்து ஒரு 9 மணிக்காக எடுத்து மறுநாள் காலையில் ஒரு 9 மணிக்கு எடுத்து கழுவி கீழே ஊற்றிட்டு மறுபடியும் சுடு தண்ணி பிடிச்சி ஊற வச்சு அன்றைக்கி சாயந்தரம் 5 மணி வரைக்கும் ஊற வச்சு மறுபடியும் ஒரு கலக்கலக்கி கீழே ஊற்றிட்டு மறுபடியும் சுடு தண்ணி பிடிச்சி ஊற வச்சு இந்த மாதிரி ஊற வச்சு கழுவிட்டு இருந்தோம். அப்போ தான் வந்து அழுக்கு போவோம் அப்படின்ற ஒரு எண்ணம், எவ்வளோ வந்து கழுவ முடியுமோ அவ்வளோ நல்லா நான் வந்து பொறுமையாக உட்காந்து கழுவிக்கிட்டு இருந்தேன். அதை இந்த வீடியோ வந்து நான் எவ்வளோ சின்னதாக கொடுக்க முடியுமோ அவ்வளோ சின்னதாக கொடுக்குறேன். ஏன்னா வந்து நம்ம வந்து பாதியில் கட் பண்ணிட்டா ஓகே இவ்வளோ கழுவுனா போதும் போல் அப்படின்னு யாரும் நினச்சிடக்கூடாது. நான் வந்து இதை கிட்டத்தட்ட 4 days அதாவது 4வது நாள் தான் இந்த கல்லை வந்து ஃபிஷ் டேங்க்குள்ளே இன்ட்ரடியூஸ் பண்ணேன். அதுவும் பயந்து பயந்து தான் போட்டேன், ஓகே சுத்தமாகிடுச்சா இல்லை இன்னும் 2 நாள் ஊற வச்சு கழுவலாமா அப்படின்னு. அப்புறம் எங்கள் அப்பா தான் போதுண்டி இதுக்கு மேலே நீ வந்து சுத்தமாக கழுவலாம் முடியாது நல்லதாக கழுவிருக்க அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா வந்து ஒரு உத்தரவு கொடுத்தோன்னே ஓகே அப்படின்னு சொல்லி நான் வந்து 4வது நாள் தான் வந்து ஃபிஷ் டேங்க்குள்ளே கல்லை இன்ட்ரடியூஸ் பண்ணேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி பிடிச்சோம், தண்ணி வந்து கலங்களாகலை. இத்தனை வாட்டி வந்து தண்ணி பிடிக்கும் போதெல்லாம் தண்ணி வந்து கலங்களாகிட்டே இருந்தது. இப்போ வந்து நல்லா கல் வந்து க்ளீன் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதை வந்து ஃபிஷ் டேங்க்குள்ளே போடலாம். ஃபிஷ் டேங்க்குள்ளே உங்களுக்கு கல்லை போட்டுட்டு நான் வீடியோ காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து வேறு யாராவது கல் வாங்க முடியல அப்படின்னு யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. இது அவங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீழே கமெண்ட் பாக்ஸ் இருக்குது, ஏதாவது சொல்லணுன்னா கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. அப்படியே நம்ம KVS சுஜி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே டாடா பாய், உங்களை நான் வேறு வீடியோவில் மீட் பண்ணுறேன். டாடா.